ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தைக்கு ஞான சபை செய்து ஜபிக்கும் போது கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். யாத்திரையாக 3:7 கடைசி வரை அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். வேதனை என்று சொன்னால் வலி, தாங்க முடியாதது, சகிக்க முடியாதது, கடக்க முடியாதது, அதுதான் வேதனை என்று பொருள்படும். இங்க ஆண்டு குறிப்பா சொல்றாரு, அறிந்திருக்கிறேன். ஐ நோ, அறிந்திருக்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரியும், எனக்கு புரியும் என்று பொருள்படும். யாருடைய வேதனை அறிந்திருக்கார்? எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் படுகிற வேதனைகளை தேவன் அறிந்து அவர்களை ஆசீர்வதித்தார். பொதுவா ஒரு ஆள் வேதனைப்படுது, இன்னொருக்கு அந்த வேதனை தெரியாது. என்னதான் வலிக்குதுல, பொறுத்துக்கோ பொறுத்துக்கோ அப்படின்னு ஒரு ஆள் படுகிற வேதனை இன்னும் தெரியாது. ஆனால் வானத்து படத்தை கர்த்தர் சொல்றாரு, உன் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். புதிய ஏற்பாடுல வேதனையோட ஒரு சகோதரியை பார்த்து இயேசு சொன்னார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. அவர் அறிந்தபடியா தான் அதை சொன்னார். அதே தேவன் இன்றைக்குடைய பார் சொல்கிறார், உன் வேதனையில் அறிந்திருக்கிறேன், உன் வேதனை நீக்கப்படும், வேதனையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். பிரார்த்தனை செய்வார். அன்பின் பரலோக பிதா, அருமையான கால நேரம் வேதனைகளை அறிந்திருக்கிற தேவனே, இப்பொழுது நிகழ்ச்சி பார்க்க பிள்ளைகளுடைய வேதனையை அறிந்து அதிலே ஒரு அற்புதம் செய்து அவரை வெளியே கொண்டு வந்து சந்தோஷப்படுத்த ஜெபிக்கிறேன். வேதனை நீக்கி சுகமாயிருக்க உதவி. கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். உங்கள் வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், நீங்க சுகமாயிருக்க செய்வார். காட் பிளஸ் யூ.